நெல்லையில் வாகன விபத்து தொடர்பாக இழப்பீடு வழங்க மூன்று வழக்குகளில் தீர்ப்பாயம் உத்தரவிட்டும் இழப்பீடு வழங்கப்படவில்லை. போலி வாகன பாலிசிகள்தான் இந்த வழக்குகளில் பெரும் தடையாக இருக்கின்றன. போலி பாலிசிகளுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன? மாற்றுத் திறனாளியான நாராயணசாமிக்கு ஏற்பட்ட வாகன விபத்திற்கு இழப்பீடு வழங்கும்படி தீர்ப்பாயம் உத்தரவிட்டு 6 மாதங்கள் முடிவடைந்த நிலையிலும் இதுவரை இழப்பீடு கிடைக்கவில்லை. இதுபோன்று 3 வழக்குகளில் போலி பாலிசிகள் தயாரிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது யார்? நெல்லை டவுனைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான நாராயணசாமி. 2015 பேருந்திற்காக காத்திருந்த அவர் மீது தனியார் பேருந்து மோதியதில் கால் எலும்புகள் முற்றிலும் நொறுங்கி சிகிச்சை பெற்றார். வாகன விபத்து வழக்கில் தனக்கு 6 லட்சம் இழப்பீடு வழங்கக் கோரி நெல்லை மாவட்ட மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு கோரும் தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். சிறிது காலத்தில் அவர் இறந்துவிட்டார். அவரது குடும்பத்தினர் வழக்கை நடத்தி வந்தனர். விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்தின் உரிமையாளர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டைச் சேர்ந்த நித்யா. இவர் நெல்லையில் உள்ள தனியார் பேருந்து நிறுவனம் மூலம் தனது பேருந்தை இயக்கி வந்தார். வாகனத்திற்கு பாளையில் உள்ள இப்கோ டோக்கியோ நிறுவனத்தில் காப்பீடு எடுத்துள்ளார். அதற்கான ஆவணங்களை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்தார். காப்பீட்டு நிறுவனமும் அந்த காப்பீட்டு எண்ணில் தாங்கள் ராஜஸ்தானில் உள்ள 2 சக்கர வாகனம் ஒன்றிற்கு காப்பீடு வழங்கியதாக பதிலளித்தது. விசாரணையின் முடிவில் நாராயணசாமி குடும்பத்திற்கு 2,79,000 ரூபாய் இழப்பீட்டை விபத்து ஏற்படுத்திய பேருந்து நிறுவனம் வழங்க வேண்டும் என கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிடப்பட்டது. தீர்ப்பு வழங்கி 6 மாதங்கள் முடிவுற்ற நிலையில் இதுவரை இழப்பீடு வழங்கப்படவில்லை. தீர்ப்பாயம் மூலம் பேருந்தை ஜப்தி செய்யும் நடவடிக்கையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இறங்கியுள்ளனர். இதுபோன்று இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டும் இழப்பீடு கிடைக்காமல் நெல்லையில் 3 வழக்குகள் உள்ளன. இந்த விபத்து சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யும் பொழுது காவல் நிலையத்தில் அந்த இதை கொடுத்துருந்தாங்க. அந்த பர்டிகுலர்ஸை வச்சு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தோம். அப்படி அந்த வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கும் போது நாங்கள் எது தரப்பில் ஆஜரானாங்க, இன்சூரன்ஸ் தரப்புலேருந்து ஆஜராகும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாலிசியே வந்து போலியானது, நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறது. அவங்க கொடுத்துருந்த பாலிசி அந்த காப்பியை நம்பர் தான் நாங்கள் போட்டிருந்தோம். அவங்களுக்கு அந்த எந்த வித பாலிசியும் நாங்கள் அந்த பஸ்ஸுக்கு நாங்கள் கொடுக்கல. இந்த நீங்கள் கொடுத்துருக்க பாலிசியோட அந்த பாலிசி காமிக்கப்பட்டிருக்க நம்பர் வந்து ராஜஸ்தானில் உள்ள ஒரு 2-வீலருக்குள்ள பாலிசி ஆகும், அதனால் இந்த பாலிசி வந்து ஃபேக் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உண்மை நிலையை தெரிய வந்துச்சு. தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் நீதிமன்றத்தில் எவ்வளவோ சொல்லி நடத்தினோம். ஆனாலும் வந்து எங்களுக்கு என்னென்னு கேட்டேன்னா, 1-ஆம் திருமணதார் மேலே தான் நீங்கள் இழப்பீடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் தீர்ப்பாயிட்டு. மனைவி ஒரு மகன் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள். இது போன்ற பாலிசிகளை, இப்போ போலியான பாலிசிகள் நடமாட்டதன் காரணமாக இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது. ஃபேக் பாலிசி என்று சொல்லக்கூடிய போலியான பாலிசிகளை கண்டுபிடித்து அதற்கு காரணமானவர்கள் சரியான அளவில் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே நாராயணசாமி உறவினர் என்ற முறையில் என்னுடைய அவா. இந்த வழக்குகளின் முக்கிய பிரச்சனையே போலி வாகன காப்பீடுதான். இந்த போலி காப்பீட்டு விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன. நாராயணசாமி மீது விபத்து ஏற்படுத்திய வாகனத்திற்கு தாங்கள் காப்பீடு அளிக்கவில்லை என காப்பீட்டு நிறுவனம் கூறியுள்ளது. அப்படியானால் அந்த காப்பீட்டை வழங்கியது யார்? வழக்கு தொடர்பாக விசாரித்த காவல்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆகியவை காப்பீடு உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்தபோது அது போலி என தெரியவில்லையா? போலி காப்பீட்டிற்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை எனில் சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனம் ஏன் புகார் அளிக்கவில்லை? இந்த 3 வழக்குகளிலும் போலி காப்பீட்டு பிரச்சனை இருப்பது தெரிந்தும் இது குறித்து விசாரிக்கும்படி காவல்துறைக்கும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கும் தீர்ப்பாயம் அறிவுறுத்தாதது ஏன்? வாகனத்தின் எண்ணெய் பதிவிட்டாலே காப்பீடு உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கையடக்க இயந்திரத்தில் வந்துவிடும் நிலையில் போலி காப்பீடு பற்றி அதிகாரிகளுக்கு தெரியவில்லையா? தீர்ப்பாயம் தீர்ப்பளித்த பின்னரும்
சம்பந்தப்பட்ட வாகனத்தின் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? போலி காப்பீடு குறித்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் காவல்துறையில் புகாரளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்? கடந்த ஜனவரி மாதம் நெல்லையில் இருசக்கர வாகனங்களுக்கு போலி வாகன காப்பீடு வழங்கி பல கோடி ரூபாய் கொள்ளையடித்த மாரியப்பன் என்பவர் தலைமையிலான கும்பலை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில்தான் நெல்லையில் மட்டுமே 3 வழக்குகள் போலி வாகன காப்பீட்டால் இழப்பீடு கிடைக்காமல் இழுபறியில் உள்ளன. அப்படியென்றால் தமிழகம் முழுவதும் எத்தனை போலி வாகன காப்பீட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன, அவற்றால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து அரசு தீவிர விசாரணை நடத்த வேண்டும். போலி வாகன காப்பீடு வழங்கி கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் கும்பல்களை போலீசார் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அப்பாவிகளுக்கு இழப்பீடு கிடைக்கும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடக்குமா? மேலும் பல்வேறு குற்றச்செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.